ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரதிபா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லி தோசைக்கு டேஸ்டியான க்ரீன் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, கொத்தமல்லி இலை, புதினா, அது கூடவே நம்ம வந்து தேங்காய் சேர்த்து செய்ய போகிறோம். இந்த கொத்தமல்லியும் புதினாவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், அப்போ தான் சட்னி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலையும் ஒரு கைப்பிடி அளவு புதினா இலையும் எடுத்திருக்கேன். தண்டுகளெல்லாம் எடுத்துட்டு இலைகளை மட்டும் எடுத்துடலாம். காரத்துக்கு நான் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரம் அதிகமாக சேர்ப்பீங்கன்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இது கூடவே சின்ன இஞ்சி துண்டு. இது எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். தூசி, மண் இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்லா கழுவிட்டு நம்ம வந்து சட்னி பண்ணலாம். இந்த சட்னி வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக பண்ண போகிறோம். ஆயில் எதுவுமே இல்லாமல் பண்ண போகிறோம். கொஞ்சம் தேங்காய் எடுத்திருக்கேன். அது கூட ஒரு அரை ஸ்பூன் பொரிக்கடலை, பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். அது கூட ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலை, ஒரு கைப்பிடி புதினா, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி வச்சுருக்கேன், கொஞ்சம் கல் உப்பு வச்சுருக்கேன். இதை நம்ம நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துடலாம். கொஞ்சமாக தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு அரைப்பல் பூண்டு சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ பாருங்கள், சட்னி சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆகிடுச்சு. இந்த சட்னி இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும். நம்ம வந்து ஹோட்டல்லலாம் இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் லாஸ்ட்டாக சட்னியை ஒரு பவுலில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெயில் கடுகு, சீரகம், உளுத்தம் பருப்பு, கறிவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து தாளித்து நம்ம வந்து கொட்டிக்கலாம். நான் வந்து எண்ணெய் கம்மியாக சேர்த்துருக்கேன். நீங்கள் எண்ணெய் வேணால் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கலாம். ரொம்ப சுவையான ஃப்ரெஷ்ஷான க்ரீன் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதை சாப்பிடும்போது புதினா கொத்தமல்லியில் செஞ்சதுன்னு குழந்தைங்களாம் நம்பவே மாட்டாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இது வந்து இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும். சாண்ட்விச்சுக்கும் கூட இதே சட்னி நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை தொடர்ந்து நினைந்திருங்கள் நமது யூடியூப் சேனலுடன். நன்றி, வணக்கம்.